Hi students, today we are going to see the topic Russian Revelations and its impact. Russian Revelations is the very very important topic in the social history. In the introduction la maina enna solla varanga na, there were rarely two revelations in the year 1917, one in March and the other in November. இந்த 1917ல ரெண்டு ரெவல்யூஷன் உருவாச்சு. அதில் ஒன்று வந்து மார்ச்லேயும் இன்னொன்று அதே இயர் நவம்பரில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேசர் வாண்டட் டு கண்டினியூ த வார். இந்த ஆல்ரெடி வி ஹவ் சீன் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காசஸில் ருஷியா வந்து ரொம்ப ஹெவி லாஸஸ்ஸு, அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே வந்து வார் வேண்டான்னு நினைக்கும் போது டேசர் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாரு. There was a second great uprising under the guidance of their leader Lenin, who seized power and established a communist government in Russia. So idhula maina enna solla varanga, last a final a id uprising in the revolution odaye idu vandu Lenin odaye guidance la inda power ellame communist government a maaruchi in Russia la abingiradha inda lesson la nama paaka porom. Idhula first point pathina causes of the revolutions. Causes of the revolutionsல ஃபஸ்ட் பாயிண்ட்டு சோஷியல் காசஸ். இதனால் சோஷியல் காசஸ் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 1861 டேசர் அலெக்சாண்டர் டு அபாலிஷ் செர்டம் அண்ட் த எமன்சிபேட்டட் த சர்ப்ஸ். இந்த செர்டம் சர்ப்ஸ் அப்படின்னா புது வேர்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது என்னென்னா ஸ்லேவரி, ஸ்லேவ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அடிமைத்தனம். இந்த மாதிரி 1861 வந்து அடிமைத்தனத்தை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஆனாலும் மக்கள் வந்து திருப்பியும் அதே நிலைமைக்கு உருவாகிற சூழ்நிலை வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் பீசன்ஸ் பிகம் த பவர் கேக் ஃபார் த ரெவல்யூஷன்ஸ். பீசன்ஸ்னா ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ்லாம் வந்து மெயினான ரீசனாக இருந்தாங்க இந்த ரெவல்யூஷன் உருவாகிறதுக்கு. ஏன்னா பிகாஸ் த had increased an account of industrializations were aggressive as they got very low wages. இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆனதால் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனதால் அங்கே அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாங்கிட்டு வேஜஸ் காட் வெரி லோ வேஜஸ், அவங்களுக்கு வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் த ரெவல்யூஷனரிஸ். இந்த ரோல் ஆஃப் த ரெவல்யூஷனரிஸில் இந்த ரெவல்யூஷன் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, த சோஷியலிஸ்டிக்கலி இன்க்ளைன் ஸ்டூடெண்ட்ஸ் டு கேரி தேர் ப்ரெக்னண்டா டு த பிரசிடென்ட் பிஸ்னரிஸ். என்ன சொல்ல வரான்னா, இந்த விவசாயிகளுக்காக போராடுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரெவல்யூஷன்ஸில் கலையிறக்குறாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் திஸ் டைம் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்இலிஷன்ஸ் வித் த அவுட்கம் ஆஃப் தேர் ஒர்க் வித் த பீசன்ஸ் ட்ரூப் டு டெரரிசம். இவங்க வந்து இதை வெளிக்கொண்டு வந்த விதம் வந்து சரியில்லை சொல்லிட்டு இவங்களை வந்து டெரரிசம் பண்ணுறீங்க, தீவிரவாதிகள் அப்படி சொல்லிட்டு அறிவித்தாங்க. அதனால் டெமோக்ரட்டிக் லேபர் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு. இதனால் சோஷியல் அண்ட் டெமோக்ரட்டிக் லேபர் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு. த மார்க்ஸ்ட் டிக்ளேர் தெம்செல்ஸ் அகேன்ஸ்ட் த ஆக்ட் ஆஃப் டெரரிசம். இந்த டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக ஒரு லேபர் பார்ட்டி உருவாக்கணும் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்ரசி ஆஃப் த டேசர். இந்த டேசருடைய இது முக்கியத்துவம் என்ன இந்த பீரியடில் அப்படின்றது தான் இந்த இது. இதில் மெயினாக என்னென்னா, டேசர் நிக்கோலஸ் டூ அவருடைய ஒய்ஃப் வந்து டேசரியா அலெக்சாண்ட்ரா வாஸ் அ டாமினேட் பர்சனாலிட்டி அண்டு நிக்கோலஸ் வாஸ் அண்டர் அ ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ். அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப டாமினேட்டிவ் பர்சன், அவங்க ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க கூட, அவங்கள வந்து சார்ந்திருந்தார். அவங்க எது சொன்னாலும் அவங்கள நம்பிட்டு அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தார். ஸோ நிக்கோலஸ் மிஸ்ட்ரஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹீ வாஸ் சரவுண்டட் பை ஃப்ளாட்டர்ஸ். இவர் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கல, அதனால் அவருக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இல்லாதனமாகவே இருந்துச்சு, ஒரு பயத்தோடவே அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். திஸ் provoked a war with Japan in 1904. The resulting Russian defeated led to strikes and riots. நம்ம ஆல்ரெடி வி ஹவ் சீன் ஜப்பான் கூட வந்து இவங்க வார் பண்ணதால் இவங்களுக்கு ரொம்ப ஹெவி லாஸ் ஆகிடுச்சு. அதனால் இவங்க ஸ்ட்ரைக்ஸ், இவங்களுக்கு நிறைய
பொருள் சேதம் பண சேதம்லாம் உருவாச்சு. ஆன் 23rd January 1902 ஃபாதர் கேப்சன் அ ப்ரீஸ்ட் ஆர்கனைஸ் அ மார்ச் ஆஃப் மென் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆன் த டயசஸ் விண்டர் பேலஸ் இன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டிமாண்டிங் அ ரெப்ரசன்டேட்டிவ் நேஷனல் அசம்பிளி அண்ட் த அக்ரியரன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ். இதனால் என்ன பண்ணார்னா ப்ரீஸ்ட் கேப்பன் வந்து 1902 ஒரு ரேலி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி எல்லோரும் என்ன பண்ணாங்க, செயின்ட் பீட்டர்ஸ் பேலஸ்க்கு நடந்தே போனாங்க. யார் மென் உமன் சில்ட்ரன் எல்லாருமே அதில் யாருக்கு அகெயின்ஸ்டா, டேசஸ்க்கு அகெயின்ஸ்டா. இது எதுக்காகனா இதில் இந்த ரேலியில் நிறைய பேர் ஹண்ட்ரட்ஸ் வேர் கில்டு அண்டு மெனி தௌசண்ட்ஸ் வூண்டட். த ஈவெண்ட் ஆஃப் திஸ் டே நோன் ஆஸ் த பிளட் சண்டே. இந்த இதை வந்து என்ன சொல், இதனால் எல்லோரும் நிறைய பேர் செத்துட்டாங்க, நிறைய பேர் காயப்பட்டதால அந்த நாளை வந்து பிளட் டேவாக, பிளட் சண்டேவாக அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோலாஸ் வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிராண்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ பார்லிமெண்ட் த துமா. அப்புறமேட்டு நிக்கோலாஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேறு ஆப்ஷனே இல்லாமல் அவர் ஒரு பார்லிமெண்ட்டை ஆரம்பித்தார். அது பேர் தான் தும்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, டுமா. த லெஃப்ட் விங்ஸ் பார்ட்டிஸ் தட் ஃபார்ம் த சோவியத் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டெலிகேட்ஸ் இன் த செயின்ட் பீட்டர்பர்க் லெட் பை டோர்க்ஸ்கை. இந்த டைம்லே தும்பான்னு ஒரு இயக்கம் இருக்கும்போதே இன்னொன்று வந்து லெஃப்ட் விங்ஸ் பார்ட்டிஸ், லெஃப்ட் விங்ஸ் பார்ட்டிஸ்னால் இந்த இடதுசாரி கட்சிகள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கட்சி சோவியத் யூனியன் ஆரம்பித்தாங்க. அதில் மெயினான பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் அதில் மெயினாக அவங்களுடைய பார்ட்டியில் இருந்தாங்க. அதை வந்து டோர்ஸ்கை அப்படின்றவங்க மூலயமா தான் அதை ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு த மாடரேட்டட் வேர் சப்போர்ட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் பாலிசி வைல் த லெஃப்ட் விங்ஸ் கண்டினியூ தேர் அப்போசிஷன். இந்த பார்லிமெண்ட் ஆரம்பித்த உடனே மக்கள் இந்த நடுத்தரமாக இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தும்பாக்கு. ஆனால் இந்த டைமில் லெஃப்ட் விங் கண்டினியூ தேர் அப்போசிஷன், அவங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் விருப்பம் இல்லாமலே இருந்துச்சு. அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்ல வராங்க.